ஒரு சூழ்நிலை நமக்கு காட்டுகிறது. இப்பொழுது நாம் வரலாற்றுக்கு வருவோம். ஹப்பாப் இப்னு அல் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றின் தொடர்ச்சியாக ஆரம்பத்திலே அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்களை பற்றி சொல்கிறார்கள், ரஹிம் அல்லாஹு ஹப்பாபன், ரஹிம் அல்லாஹு ஹப்பாபன், அல்லாஹ் ஹப்பாபுக்கு ரஹ்மத் செய்வானாக. ஃபக்கத் அஸ்லம ராகிபன், ஃபக்கத் அஸ்லம ராகிபன், அவர் மிகவும் தேட்டத்தோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், ரொம்ப ஆசையோடு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். வஹாஜர தாயன், இன்னும் ஆர்வத்தோடு இஸ்லாமிய மார்க்கத்துக்காக வேண்டி புலம்பெயர்ந்து சென்றார், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார். வஹாஷ முஜாஹிதன், எப்பொழுதும் தியாகம் செய்யக்கூடியவர்களாகவே ஜிஹாது செய்யக்கூடியவர்களாகவே என்ன செய்தார்கள், வாழ்க்கை நடத்தினார்கள். அத்தகைய ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அருள் புரிவானாக என்று அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அந்த வகையிலே ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் சஹாபாக்களின் அதிகமான சஹாபாக்கள் எல்லா சஹாபாக்களிடத்திலும் மிக உயர்ந்த நல்ல பெயரை உடையவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய வரலாற்றின் ஆரம்பம் எப்படிப்பட்டது என்றால், ஒரு தடவை உம்மு அன்மார் என்று சொல்லப்படக்கூடிய ஹுசாஆ இனத்தை சார்ந்த மக்காவாசிகளிலே ஹுசாஆ என்ற கிளை, ஹுசாஆ என்ற அந்த குடும்பம் இருக்கிறதே, ஒரு உயர் குடும்பம், உயர்ந்த குடும்பம். அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு செல்வ சீமாட்டியாக இருந்த உம்மு அன்மார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் என்ன செய்கிறார், அடிமைகள் விற்பனை செய்யக்கூடிய சந்தைக்கு செல்கிறார். இந்த காலத்திலே எப்படி ஆடுகள் மாடுகள் விற்பனை செய்யப்படுகிறதோ, அதே போல அந்த காலத்திலே மனிதர்களை விற்பனை செய்யக்கூடிய, அதாவது அடிமை சந்தை என்பது ஏற்படும். அதே மாதிரி அந்த சந்தைக்கு பெயர் சூக்குன் நஹாசின் என்று சொல்வார்கள். சூக்குன் நஹாசின், நஹாசின் என்று சொன்னால் அடிமை வியாபாரம் செய்யக்கூடிய கடை வீதி என்று சொல்லப்படும். அந்த கடை வீதியிலே தனக்காக வேண்டி பணிவிடை செய்வதற்காக வேண்டி ஒரு வேலைக்காரரை, ஒரு அடிமையை விலைக்கு வாங்குவதற்காக வேண்டி இப்படியே சுற்றி கொண்டு வருகிறார். ஒரு அழகான முகமுடைய, சிறந்த உடல் வாகுடைய ஒரு சிறுவர் அந்த சந்தையிலே விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருப்பதை அந்த பெண் பார்க்கிறார். பார்த்துவிட்டு சுற்றி கொண்டு வந்த அந்த பெண், நம்முடைய குடும்பத்துக்கு வாலிபனாகவோ பெரிய ஆட்களாகவோ இருந்தால் சரி வராது, எனவே எடுபடி வேலை செய்வதற்கு சரியான ஒரு தகுதியான ஒரு பிள்ளை, ஒரு மனிதர் நமக்கு தேவை, ஒரு வேலைக்காரர் நமக்கு தேவை, அது சிறுவராக இருந்தால்தான் நல்லது என்ற முடிவுக்கு வந்தவராக இந்த சிறுவரினுடைய சிறுவருக்கு முன்பாக வந்து நின்று அவரை ஏற இறங்க பார்க்கிறார். பார்த்துவிட்டு, நம்முடைய குடும்பத்துக்கு சரியான ஒரு சிறுவன் இவன் தான், நம்முடைய எடுபடி வேலைகளை செய்வதற்கு சரியான சிறுவன் இந்த சிறுவன் தான் என்று சொல்லி, அழகு சௌந்தரியம் மிகுந்த அந்த சிறுவரை நான் விலைக்கு வாங்கி கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு உயர்ந்த விலையை வாங்கி கொடுத்து, விலைக்கு வாங்கி கொடுத்து கொண்டு என்ன செய்கிறார், அந்த பெண் வந்து கொண்டிருக்கிறார். இப்படி வந்து கொண்டிருக்கும் போது வருகிற வழியிலே அந்த பெண் அந்த சிறுவரை பார்த்து பேசிக்கொண்டே வருகிறார். மஸ்முக்கையா குலாம், சிறுவரே உன்னுடைய பெயர் என்ன, சிறுவனே உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்கிறார். உடனே ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹப்பாப், இஸ்மி ஹப்பாப், என்னுடைய பெயர் ஹப்பாப் என்று சொன்னார்கள். அப்போ அவங்க அந்த சிறுவர் யாரு, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு. அது வரைக்கும் இஸ்லாமிய அறிமுகம் எல்லாம் கிடையாது, இஸ்லாம்ங்கிறது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையும் ஏற்படவில்லை. சிறுவராக இருக்கக்கூடிய நிலையில் அடிமையாக வாங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கும் போது பாசத்தோடும் பரிவோடும் அந்த பெண் பேசுகிறார், உன்னுடைய பெயர் என்ன, என்னுடைய பெயர் ஹப்பாப் என்று சொன்னவுடன், ஒமா இஸ்மு அபீக், உன்னுடைய தந்தையின் பெயர் என்ன என்று கேட்கிறார். உடனே அவர் சொன்னார், என்னுடைய தந்தையின் பெயர் அரத் என்று சொன்னார், என்னுடைய தந்தையின் பெயர் அரத் என்று சொன்னார். ஃபக்காலத் அந்த பெண் சொன்ன கேட்டார், ஒமின் ஐன அந்த, இந்த கடை வீதியிலே விற்பனை செய்யப்படக்கூடிய அடிமையாக இருக்கக்கூடிய நீ, உன்னுடைய சந்ததிகளை பற்றி தெரிந்திருக்கிறாயா, உன்னுடைய பரம்பரையை பற்றி தெரிந்திருக்கிறாயா, நீ எங்கிருந்து வந்தவன், நீ எந்த ஊரில் பிறந்தவன் என்று கேட்டபோது அந்த சிறுவர் சொன்னார், ஒமின் நஜித், நான் நஜிதிலிருந்து வந்தவன் என்று சொன்னார். அதன் பிறகு அந்த பெண் கேட்டார், இதன் அந்த அரபியும், அப்படி என்றால் நஜிதிலிருந்து நீ வந்திருக்கிறாய் என்று சொன்னால் நிச்சயமாக நீ அரபி சிறுவனாகத்தான் இருக்க வேண்டும், நீ அரபி சிறுவனா, நீ அரபு இனத்தை சேர்ந்தவனா என்று கேட்கிறார். உடனே அவர் சொன்னார், நாம் ஒமின் பனி தமீம், நான் அரபு சிறுவன் மட்டுமல்ல, அரபு வம்சத்திலே உயர்ந்த குடும்பம் என்று போற்றப்படக்கூடிய பனு தமீம் கிளையிலிருந்து நான் வந்தவன் என்று அவர் சொல்லி காட்டுகிறார். பனு தமீம் கிளை என்பது ஒரு உயர்ந்த குடும்பம்,
அரபு நாட்டிலே இப்பொழுதும் கூட நாம் என்ன செய்வோம் கேள்விப்படுகிறோம், அரபு நாட்டிலே சஹாபாக்கள் பல பேர் பனு தமீம் கிளையை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் கேள்விப்படுகிறோம். அப்படி இருக்கும்போது அந்த பனு தமீம் கிளை என்பது ஒரு உயர்ந்த குடும்பம், அந்த குடும்பத்திலிருந்து வந்தவன் என்று சொன்னவுடன் உடனே அந்த பெண் கேட்டார், வமல்லதி அவுசல கைலா ஐதின் நஹாசின ஃபி மக்கா. பனு தமீம் கிளை என்பது ஒரு உயர்ந்த குடும்பம், அப்படி இருக்க உன்னை ஒரு அடிமையாக விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு மோசமான ஒரு நிலைக்கு நீ தள்ளப்பட்டிருக்கிறாயே, என்ன காரணம், உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்த நிலை எது, எதற்காக வேண்டி இந்த நிலைக்கு நீ வந்து விட்டாய், அடிமையாக விற்பனை செய்யப்படக்கூடிய அளவுக்கு நீ வந்ததற்கு காரணம் என்ன என்று கேட்கிறார். உடனே அந்த சிறுவர் சொன்னார், அகாரத் அலா அகாரத் அலா ஹையினன் கபீலத்துன் மின் கபாயிலில் அரபு, அரபு கொள்ளை கூட்டம் ஒன்று எங்களுடைய குடும்பத்தினரை தாக்கியது. அந்த குடும்பம் எங்களுடைய ஆண்களை கொலை செய்துவிட்டு பிரயாணம் சென்று கொண்டிருக்கும் போது எங்களில் ஆண்களை கொலை செய்துவிட்டு பெண்களையும் இன்னும் வாகனங்களையும் அடிமையாக பிடித்துக் கொண்டார்கள், கைது செய்து கொண்டு வந்தார்கள். அதிலே என்னை போன்ற பல சிறுவர்களை அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள், சிறுவர்களாக பிடிக்கப்பட்டவர்களில் நானும் ஒருவனாக ஆகிவிட்டேன், எனவே நான் இவர்களுடைய கையிலே பிடிக்கப்பட்டு அடிமை சந்தையில் நான் விற்பனை செய்யப்படக்கூடிய கேவல நிலைக்கு ஆளாகிவிட்டேன் என்று சொல்லி காட்டினார். சொல்லி காட்டியதற்கு பிறகு அந்த உம்மு அன்மார் அவள் அந்த பெண்ணுக்கு இந்த ஹப்பா பிரதியிலானவர்கள் மீது ஒரு தனிப்பட்ட பாசம் ஏற்பட்டு விட்டது. காரணம் என்னவென்றால் அரபு இனத்தை சார்ந்தவர், அது மட்டுமல்ல ஒரு பெயர் பெற்ற பனு தமீம் கிளையை சார்ந்தவர், இவர் எப்படி வாழ வேண்டியவர், ஆனால் இப்பொழுது அடிமையாக நமக்கு வந்திருக்கிறாரே என்று சொல்லி கைசேதப்பட்டு பரிதாபப்பட்ட அந்த சிறுவரின் மீது அன்பு கொள்கிறார். அன்பு கொண்டது மட்டுமல்லாமல் தன்னுடைய சொந்த பிள்ளையை போல அந்த அடிமை என்ன செய்கிறார், எடுபிடி வேலைக்காக மட்டும் வைத்து கொள்ளாமல் மாறாக அந்த அந்த மக்கா நகரத்திலே ஒரு உயர்ந்த ஒரு நல்ல திறமை வாய்ந்த கைத்திறன் வாய்ந்த ஒரு ஆயுதம் செய்யக்கூடிய கொல்லம்பட்டறையிலே கொண்டு போய் இவரை வேலையிலே சேர்த்து விடுகிறார். நீ இந்த கொல்லம்பட்டறையிலே ஆயுதங்களை தயார் செய்யக்கூடிய இந்த தொழிலை நீ கற்றுக்கொள்வாயாக என்று சொல்லி என்ன செய்கிறார், சேர்த்து விடுகிறார். கொஞ்ச நாளையிலே அவருடைய முதலாளி இந்த கொல்லம்பற்றையில இவருக்கு கற்றுக் கொடுத்தாரே அவருடைய பெயர் அவருடைய வாய்மூக்கு வாக்குமூலமாக அந்த சிறுவர் என்ன செய்கிறார், மிக சிறந்த சிறுவராக ஞானம் படைத்தவராக நல்ல ஒரு கிரக அதாவது எந்த விஷயத்தையும் உடனே கிரகித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்கவராக இவர் இருக்கிறார் என்பதை இந்த சிறுவரினுடைய முதலாளியின் மூலமாக அந்த பெண் கேள்விப்படுகிறார். கேள்விப்பட்டவுடன் உடனே அந்த சிறுவர் முழுமையான முறையில் ஆயுதங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆயுதங்களை செய்யக்கூடிய ஒரு திறன் அவருக்கு வந்து விட்டது என்பதாக சொல்லி கேள்விப்பட்டவுடன் ஒரு தனி இடத்தை அமைத்து அங்கே அந்த ஆயுதங்களை செய்யக்கூடிய அந்த ஒரு உலைக்கூடத்தை ஒரு பட்டறையை என்ன செய்கிறார், அந்த பெண்மணி திறந்து இந்த சிறுவருக்கு அதை அன்பளிப்பாக கொடுக்கிறார். கொடுத்து அதிலே கிடைக்கக்கூடிய லாபத்தில எனக்கும் பங்கு கொடுத்து விட்டு நீயும் பிழைப்பு நடத்திக்கொள் என்பதாக சொல்லி அந்த சிறுவருக்கு வந்து ஒரு வாழ்வதற்குரிய ஒரு வழிவகையை அந்த பெண் செய்து கொடுக்கிறார். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே தான் ஹப்பாப் ரலியல்லாஹுவர்கள் பொதுவாக அரபு நாட்டிலே அரபு நாட்டை பொறுத்தவரை பொதுவாக நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், என்னதான் அனாச்சாரங்கள் மலிந்து போன நிலையிலே அங்கே காணப்பட்டாலும் நல்ல உள்ளங்களும் அங்கே வாழ்ந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுவர்களை போல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல, அதாவது சிலைகளை வணங்கக்கூடிய குடும்பத்தில் தான் பிறந்திருப்பார்கள், ஆனால் ஒரு தடவை கூட சிலைக்கு முன்னால் நின்றிருக்க மாட்டார்கள். மது அருந்தக்கூடிய குடும்பத்திலே தான் பிறந்திருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு மது இயல்பாகவே வெறுப்பை உண்டாக்கியிருக்கும், எனவே மது அருந்திருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட அதிகமான மனிதர்கள் அந்த காலத்திலே இருந்தார்கள். அந்த அரபுகளுக்கு மத்தியில் இருந்த மூட பழக்க வழக்கங்கள், அனாச்சாரங்கள், ஒரு கேடுகட்ட சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அந்த சிறுவர் பார்க்கிறார். யார், ஹப்பாப் ரலியல்லாஹுவர்கள் ஒரு வாலிப பருவத்தை அடைகிற போது பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு இப்ப நினைக்கிறார்கள், அரபு நாட்டிலே இவ்வளவு மூட பழக்க வழக்கங்கள் மலிந்து காணப்படுகிறதே, இதற்கு ஒரு முடிவே ஏற்படாதா என்று சொல்லி ஒவ்வொரு கட்டத்திலும் இரவும் பகலும் அவருடைய உள்ளத்திலே அந்த எண்ணம் தோன்றிக் கொண்டே இருக்கும். இந்த மக்கள் எல்லாம் இப்படி அனாச்சாரம் செய்கிறார்களே, ஏழைகளை இந்த பணக்காரர்கள் அடித்து பிழைக்கிறார்களே, இந்த மாதிரி அடிமைத்தனம் என்பதாக சொல்லி மக்களை சித்திரவதை செய்கிறார்களே, இதெல்லாம் எந்த அளவுக்கு ரொம்ப எங்கே போய் முடிய போகிறதோ தெரியவில்லை என்று சொல்லி அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு பயங்கரமான ஒரு சோகம் இருக்கும், எப்பொழுதுமே நினைத்து கொண்டே இருப்பார்கள். ஆனாலும் உள் மனசு என்று எப்பொழுதும் அவருடைய உள் மனம் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும், இந்த விஷயத்துக்கெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் ஒரு முடிவு
ஏற்பட போகிறது. உள் மனசு என்ன செய்யும்? எப்பொழுதுமே அவருடைய உள்ளம் சொல்லிக்கொண்டே இருக்கும், இந்த காரியங்கள் அனைத்துக்கும், இந்த அனாச்சாரங்கள், இந்த மூட பழக்க வழக்கங்கள், இந்த மௌட்டிகங்கள் அனைத்துக்கும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு முடிவு ஏற்பட போகிறது என்று சொல்லி அவருடைய உள்ளத்திலே ஒரு உள் மனசு சொல்லிக்கொண்டே இருக்கும். இந்த நிலையில் தான் அவர்கள் இப்படி தொழிலிலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே ஒரு தடவை அவர்களுடைய காதிலே சில விஷயங்கள் விழுகின்றன. முகமது முன் அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வாலிபர் இந்த மக்கா நகரத்திலே புதிய கொள்கையை உருவாக்கி கொண்டு மக்களுக்கு மத்தியிலே நம்முடைய பாரம்பரிய சிலை வணக்கங்களை எல்லாம் அனாச்சாரம் என்று சொல்லி என்றும் அவை அனைத்தையும் மூட பழக்க வழக்கங்கள் என்று சொல்லி தீய பழக்க வழக்கங்களை எல்லாம் தடுக்கக்கூடியவராகவும் நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லக்கூடியவராகவும் ஏகத்துவ வழிபாடுகளை மட்டும் அதாவது பிரச்சாரம் செய்யக்கூடியவராகவும் மக்கா நகரத்திலே முஹம்மது என்ற ஒரு மனிதர் தோன்றியிருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு எவ்வளவு நாட்களாக அவருடைய உள்ளத்திலே ஏற்பட்டு கொண்டிருந்த அந்த கனவு இருக்கிறதே அந்த எண்ணம், இந்த மக்களுடைய அந்த அனாச்சாரங்களுக்கு ஒரு முடிவு இல்லையா என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருந்த அந்த எண்ணத்துக்கு ஒரு விடிவு காலம் ஏற்பட்டதை போன்று அவருடைய உள்ளத்திலே தோன்றுகிறது. எனவே தொழில் செய்து கொண்டிருந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த தொழிலுக்கு மத்தியிலே இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இதை வெளிப்படையாக ஆதரித்து விடாமல் என்ன செய்கிறார்கள், ரகசியமாக மனசுக்குள்ளே வைத்துக் கொண்டு அதை இரவு ஆனதற்கு பிறகு கடையை மூடிவிட்டு என்ன செய்கிறார்கள், வெகு நேரம் வரை தூங்காமல் விழித்திருக்கிறார்கள். காரணம், மக்கள் எல்லாம் உறங்கட்டும், ஒரு சரியான இருள் படர்ந்த நேரம் வரட்டும், நடுநிசி நேரத்திலே சென்று முகம்மதை சந்திக்கலாம் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தவர்களாக என்ன செய்கிறார்கள், அந்த நேரத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே அவர்கள் நினைத்து கொண்டிருந்த அந்த நேரமும் வந்தது. அந்த அடிப்படையில் ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் இரவு நேரத்திலே எல்லா மக்களும் உறங்கியதற்கு பிறகு மறைந்து மறைந்து சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்று சந்திக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த மாத்திரத்திலே அவர்களுடைய உள்ளத்திலே எழுந்த அத்தனை கவலைகளும் மறைந்து போனதை போன்று தென்பட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளிபொருந்திய அந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளத்திலே ஒரு உயர்ந்த லட்சியத்திற்கு உரிய காரணங்களாக அமைந்திருந்தன. ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் எந்த விஷயத்தை எதிர்பார்த்தார்களோ அவை அனைத்தையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை கேட்டார்கள். எந்தெந்த விஷயங்களை அனாச்சாரம் என்று சொன்னார்களோ அவை அனைத்தையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனாச்சாரங்களாக மக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொல்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டார்கள். எந்தெந்த விஷயங்களை எல்லாம் மூட பழக்கங்கள் என்றும் மௌட்டிகம் என்றும் அவர்கள் சிந்தனை செய்தார்களோ கற்பனை செய்தார்களோ எல்லாவற்றையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மூட பழக்கங்கள் என்பதாக அறிமுகப்படுத்துவதை இவர்கள் பார்த்தார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக தன்னுடைய தாகத்துக்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தவர்களா